துளாராசி நேர்களே, திடமான ஒரு சிந்தனை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது யார்ட்டையும் கேட்க வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பத்து பேர்கிட்ட கேட்டு அவளும் குழப்பப்பட்டு விடுறான். ஆஹா, அந்த காரியத்தை பற்றிக்கு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுறதுல தப்பே கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சுவாதி விஷா நட்சத்திரத்தில் இருக்கவா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் போது அந்த காரியத்தை விட்டு விட்டு ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுதோ அல்லது இதில் சரியாக நம்ம பண்ணுறோமா இல்லையா பேசுகிறது சரியானு ஒன்றுக்கு நாலு முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் கோபத்தில் மற்றவங்களை உதாசீனப்படுத்தி பேசும்போது திருப்பி கொஞ்ச நேரத்தில் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவகிட்ட நம்ம தான் தப்பு பண்ணி இப்படி பேசியிருக்கோம். அதனால் என்றைக்குமே இந்த கோபத்தில் இருக்கும்போது பேசலாம், கொஞ்சம் நேரத்தில் போய் சாரி சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சுக்கு பேச்சு போட்டியாக பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. துணி சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு.